புதியுகம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ரா கணபதி அவர்கள் மூலமாக பலவிதமான அனுபவங்களை, பெரியவர் சார்ந்த அனுபவங்களை பார்க்கின்ற ஒரு நோக்கில் கல்கி இதழுடனான ஒரு அனுபவத்தை நாம் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 1966 வருடம் கல்கி இதழுக்கு வெள்ளி விழா காலம். கல்கி இதழ் தொடங்கப்பெற்று 25 ஆண்டுகள், அதை கல்கி இதழ் கொண்டாடுகிறது. அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பலவிதமான போட்டிகள், பல புதிய தொடர்களின் தொடக்கம். அதில் ஒரு தொடர் மகா பெரியவருடைய வாழ்க்கை வரலாறு. அந்த வாழ்க்கை வரலாற்றை பெரியவருக்கு மிக நெருக்கமாக இருந்து சேவை செய்து கொண்டிருக்கின்ற திரு ரா கணபதி அவர்களிடம் கல்கி நிறுவனம் ஒப்படைக்கிறது. பெரியவரும் மடத்திற்கு வந்து பெரியவரிடம் சொல்லி அவருடைய அனுமதியை கேட்டு பெற்றுக்கொண்ட நிலையிலே தொடர் தொடங்கப்பட்டு விட்டது. ஆனால் முதல் அத்தியாயத்தை வாசித்து விட்ட பெரியவர் அவர்கள், இது வரவேண்டாம், இதை நிறுத்திவிடச் சொல் என்று மடத்திலே இருக்கக்கூடிய சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் என்னும் ஒரு வேத வித்தகரை அழைத்து அவரிடம் சொல்லி, நீ போய் சொல்லிட்டு வா என்று அனுப்புகிறார். ரா கணபதி அவர்கள் 2வது அத்தியாயத்தை எழுதி அனுப்பிவிட்டார். 3வது அத்தியாயத்தை எழுதப் போகிறார். அப்பொழுது சாம்பமூர்த்தி சாஸ்திரிகள் அவர்கள் பெரியவரை, அதாவது ரா கணபதி அவர்களை சந்தித்து, பெரியவர் இது போல தகவல் சொல்லியிருக்கிறார், கல்கியில் தொடர வேண்டாம் என்பது அவருடைய கருத்து அப்படின்னு. உடனே பதறிப்போனார் கணபதி. நான் ஒன்றும் தப்பாக எழுதியில்லையே, சரியாக தானே எழுதியிருக்கேன். அவரிடம் சொல்லி அவருடைய ஆசைகளை பெற்று அதற்கு பிறகுதானே நான் எழுதுகிறேன். ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறார்? எதனால் வேண்டாம் என்று சொல்லுகிறார்? இப்படி தொடங்கப்பட்ட ஒன்று தொடங்கப்பெற்ற நிலையிலேயே நின்று போவது என்பது சரியில்லையே. வாசகர்களுக்கு என்ன பதில் சொல்லுவது? நிறைய இதற்கு பின்னாலே சிக்கல்கள் இருக்கிறதே, தொடங்கி ஆகிவிட்டதே என்று அவர் சாம்பமூர்த்தி சாஸ்திரிகளிடம் நிறைய சொல்லுகிறார். ஆனால் சாஸ்திரியார் அவ்வளவுக்கு பிறகும் சொல்லுகிறார், பெரியவா சொன்னதை நான் சொல்லிட்டேன், இதுதான் பெரியவருடைய விருப்பம், நீங்கள் அதற்கு மாறாக செயல்படுவது நல்லதல்ல. பெரியவர் இதையெல்லாம் யோசிக்காமல் இருந்திருக்க மாட்டார், உங்களுக்கு தெரியாதா பெரியவரை பற்றி என்று சொல்லுகிறார். சரி, பெரியவர் சொல்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் ஏதோ காரணம் இருக்கும். அந்த காரணம் என்ன என்பதை நாம் பின்னால் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது முதலில் அவருடைய விருப்பப்படி நடந்து கொள்வோம் என்று கட்டுரையை வரவேண்டாம், நிறுத்திவிடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் 2வது சாப்டர் அத்தியாயம் அச்சடித்து புத்தகமும் வெளிவந்துவிட்டது. என்ன செய்வது? சரி, வரும் வாரத்திலே இருந்து நிறுத்திவிட வேண்டியதுதான். கல்கி நிறுவனத்திற்கும் ரொம்ப பெரிய வருத்தம். ஏன்னா அந்த நிறுவனம் பெரியவர் பால் மிகுந்த பக்தி கொண்ட நிறுவனம். அதே சமயம் வந்து ரா கணபதி அவர்கள் பெரியவர் இப்படி சொன்னால் சும்மா இருந்துருவாரா? ஏன் சொன்னார், எதற்காக சொன்னார் என்று தெரிந்து கொள்வதற்காக ரொம்ப கோபமாக அவர் காஞ்சி மடத்திற்கு வந்தார். பெரியவரையும் சந்தித்தார். அவர் முகத்தில் மிகப்பெரிய அளவிலே கோபக்கனல். என்ன பெரியவர் இப்படி பண்ணிட்டீங்க, இப்படி சொல்லிட்டீங்க, நான் வந்து எவ்வளவு பெரிய கணக்கோடு இருந்தேன் தெரியுமா என்று அவர் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு கொதிநிலை எண்ண ஓட்டம். பெரியவருக்கு அதெல்லாம் தெரியாது, எதுவும் சொல்லவில்லை. அவரை பார்த்து, என்ன ரொம்ப கோபமாக இருக்க போல் இருக்கு என்று பேச்சை ஆரம்பித்தார். இவர் வேண்டுமென்றே போலித்தனமாக அல்லது பெரியவர்கிட்ட எப்படி காட்டிக்கிறது, அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்று முகபாவங்களில் அதை உணர்த்தினார். பொதுவாக இந்த மாதிரி கேள்வி கேட்கும்பொழுது ஒருவர் ஒன்றுமில்லை என்று சொன்னால் நிறைய இருக்கிறது என்று பொருள் என்று பெரியவரும் விடாமல் பேசினார். அப்புறம் பெரியவரே சொன்னார், கட்டுரையை நிறுத்த சொன்னதில் உனக்கு ரொம்ப வருத்தமா என்று. ஆமாம் பெரியவா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன் உங்களை பற்றி நான் எழுதக்கூடாது? உங்கள்கிட்ட நான் அனுமதி கேட்டுத்தானே எழுதினேன் என்று அந்த இடத்தில்
சாந்தமாகவும் அதே சமயம் அந்த சாந்தத்துக்குள்ளே ஒரு சின்ன கோபத்தோடும் வருத்தத்தோடும் ரா கணபதி அவர்கள் கேட்கிறார். இப்போ பெரியவர் சொல்கிறார், நிறைய பேசினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில், ஆனால் நான் ரொம்ப சுருக்கமாக விஷயத்துக்கு வரேன். பெரியவர் சொன்னார், நான் உன்னை எழுத வேண்டாம் என்று சொல்லவில்லை, கல்கியில் எழுத வேண்டாம் என்று சொன்னேன் அப்படின்னார். உடனே இவருக்கு வந்து அப்பாடா என்று இருந்தது. ஏன் கல்கியில் எழுத வேண்டாம் அப்படின்னு இவர் கேட்குறார். அப்போ அதற்கு பெரியவர் சொல்கிறார், கல்கி மிகச்சிறந்த ஒரு இதழ், தேசிய நீரோட்டம் கொண்ட ஒரு இதழ், எனக்கு அந்த இதழ் பேர்லலாம் எந்த சந்தேகமும் இல்லை, நல்ல பத்திரிகை, ஆனால் இதை போல தொடங்குகின்ற ஒரு வரலாறு இருக்கிறதல்லவா, அது தொடர்ந்து கொண்டே இருக்க முடியாது, ஒரு கட்டத்தில் முற்றும் என்று நீ போடுவாய் இல்லையா அப்படின்னு கேட்குறார். ஆமாம், 50 அத்தியாயங்களோ இல்லை 60 அத்தியாயங்களோ இல்லை 70 80 90 100 ஏதோ ஒரு நிலையில், வாழ்க்கை வரலாற்றை சொல்லி முடித்துவிட்ட நிலையில் முற்றும் என்று தானே போட வேண்டும். அப்போ தான் பெரியவர் சொன்னார், இது முடிந்து போகிற ஒரு விஷயமா என்று கேட்கிறார். இது காஞ்சி மடம், அதனுடைய பணி, அதனுடைய தொடர்ச்சி, அது என்னோடு முடிவதல்ல, நான் அதன் தொடர்ச்சி, என்னுடைய தொடர்ச்சியாக இன்னும் பின்னால் ஜெயேந்திரர், அதற்கு பிறகு விஜயேந்திரர், அதற்கு பின்னால் வரப்போகிறார்கள். ஆதிசங்கருடைய ஸ்தாபிதத்தை இவர்கள் தொடர்ந்து கொண்டிருப்பார்கள். அதனால் நீ முற்றும் என்று மடத்து சார்ந்த எந்த ஒரு விஷயத்திற்கும் போட்டுவிடக்கூடாது, அது ஒரு கோணத்தில் அபசகுணம் அப்படின்னு சொல்லும்பொழுது இவருக்கு காரணம் புரிகிறது. இல்லடா, இவ்வளவு நுட்பமாக உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கே, அதே சமயம் நீ என்னை பற்றி கூர்ந்து கவனித்து நான் சொன்னதையெல்லாம் எழுத நினைப்பது அப்படிங்கிறது இந்த சமூகத்திற்கு தேவை, பின்னாளில் வருகின்றவர்களுக்கு தேவைதான். அப்படி எனக்கு முன்னால் வாழ்ந்தவர்களை பற்றி எழுதி வைக்க போய்த்தானே நான் தெரிந்து கொண்டு செயல்பட முடிகிறது. ஆகினால் என்னை பற்றி மட்டுமல்ல, எந்த ஒரு மடாதிபதியை பற்றியும் அவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை, இவைகளை எல்லாம் பின்வரும் சந்திதிகள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம், அதற்காக எழுத வேண்டியது அவசியம். ஆகினால் ஒரு பத்திரிகையில் எழுதும் பொழுது அது அந்த பத்திரிகைக்குரிய முறையிலே வந்து ஒரு நாள் முடிந்து போகும், ஆனால் தனிப்பட்ட முறையில் நீ அதையே புத்தகமாக எழுதினால் அதற்கு முடிவு கிடையாது, அந்த புத்தகம் காலகாலத்திற்கும் அப்படியே விற்றுக்கொண்டே இருக்கும், அது தன் கடமையை செய்து கொண்டே இருக்கும். இது ஒரு பதில். இன்னொரு பதில், நான் என்ன பெரிதாக செய்துவிட்டேன் என்று என்னை பற்றி எழுதப்போகிறாய், உன்னை எழுதச் சொல்லி அதை நானே என்னை பற்றி நீ புகழப்போவதே நான் இருந்து கொண்டு வாசிப்பது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதை விட ஒரு கீழ்மை இருக்க முடியுமா, என்ன ஒரு கோணம் பாருங்கள். இன்றைக்கு புகழச் சொல்லி பலர் கேட்கிறார்கள், என்னை புகழு அப்படின்னு சொல்லி அவர்கள் செலவில் நிகழ்ச்சி நடத்துகிறார்கள், அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு மேடையிலே வந்து நின்று அவர்களை இந்திரனே சந்திரனே என்று புகழுகிறார்கள், அப்படிப்பட்ட ஒரு காலம். அதனால் பெரியவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, என்னை பற்றி நீ எழுதுறத புகழ்ந்து தான் எழுதுவேன், அதை நான் படிச்சுட்டு மகிழ்ச்சி அடைந்தால் அதை விட ஒரு தப்பு இருக்க முடியுமா, நான் எல்லாவற்றையும் துறந்தவன், நீ என்னை புகழ்வதை நான் விரும்பினால், நீ என்னை போற்றுவதை நான் விரும்பினால், அதற்கு நான் துணை நின்றால் அதை விட ஒரு இழிவு இருக்க முடியாது. ஆகையினால் ஒரு சன்னியாசியாக நான் இதை அனுமதிக்க முடியாது. அடுத்து நிஜமாக சொல்கிறேன், நான் இன்னும் பெரிதாக எதையும் செய்யவில்லை, இனிமேல் தான் செய்ய வேண்டும், செய்து முடித்துவிட்ட பிறகு, நான் அடங்கிவிட்ட பிறகு நீ எவ்வளவு வேண்டுமானாலும் எழுது, நடுவில் என்னிடம் வந்து எவ்வளவு சந்தேகம் வேண்டுமானாலும் கேள், நான் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன். அடுத்தது ரொம்ப முக்கியம், எழுதும் பொழுது மிகை கூடாது, உண்மையை எழுத வேண்டும், அது ரொம்ப முக்கியம், தப்பாக ஒரு கருத்து வந்துவிடக்கூடாது அப்படின்னு தன்னை பற்றி எழுத வரும் பொழுது தடை செய்தது மட்டுமல்ல, அதை தொட்டு எத்தனை அரிய கருத்துக்கள் இல்லையா தொடர்ந்து சென்று. காம கோட்டி குருவே.